இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி மெகாசங்கமத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட வச்சு தூங்குறதுக்கு அலாட் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே வெறுப்பேற்ற மாதிரி வந்து கோபியை மூர்த்தியும் கண்ணனும் ஒரே ரூமில் தூங்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸோட வந்து முடிஞ்சு. செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இப்போ பெண்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து தனத்துக்கிட்டையும் பாக்கியாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, தூங்குறது லேட் ஆகுதா, அடுத்து முல்லைக்கு வேறு குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிறாங்க. இல்லை முல்லைக்கு ரெண்டு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறமா அவங்க ட்ரீட்மெண்ட் விஷயம்லாம் அவங்க தெரியாத அத்தைக்கு சாரின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஸோ பாக்கியாவுக்கு அந்த விஷயம்லாம் தெரியும் போல். இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து இப்போ கோபி வந்து திருதுன்னு முடிக்கிறாரு, எப்படி தூங்குறது எல்லாரும் அப்படின்னா வந்து நடுவில் படுங்கன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு இவங்க சைடில் படுத்துட்டாங்க. படுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாச்சும் பாட்டு போடலான்னா இவர் வந்து ஜலபுல ஜங்கு பாட்டுலாம் போட்டுட்டு இருக்காரு கண்ணை. அப்புறம் வேறு ஏதாச்சும் வந்து கொஞ்சம் நல்ல தத்துவ பாட்டாக போடு அப்படின்னு தத்துவ பாட்டை போட்டு கேட்டதுக்கப்புறமா அதையும் கோபி கேட்க மாட்டார். அப்படி கடுப்போட இருக்கார், யாராவனுங்களாம் அப்படின்ட்டு. செடியன் ரூமில் போய் ஜீவாவையும் இதுக்கப்புறம் வந்து கதிரையும் தூங்க வைக்கலான்னு போனால் செடியன் இங்கே தான் தூங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்ட விதத்துலேயே அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இல்லை எழில் வந்து மேலே மாடியிலாம் தூங்க போகிறாரு அப்படின்ன உடனே கதிரும் ஜீவாவும் நம்மளும் மாடியிலே போகலாம் அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. செடியன் கொஞ்சம் சமாளிச்செல்லாம் பார்த்தார், இங்கே படுங்க படுங்கன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ திருப்பி இந்த காமெடிக்கு கோபி காமெடிக்கு வந்தோன்னா கோபி நடுவில் படுத்திருக்கார், மூர்த்தி வேறு குரட்டை விடுறாரு, கண்ணை கால் போடுறது என்ன கை போடுறது என்ன கனவுல கிஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு வெறுப்பேத்துறாரு. செம்ம கடுப்பில் இருக்கார் கோபி. அப்போ அவருக்கு ஃபோன் வேறு வந்துருச்சு. ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணலான்னு பார்த்தா ராதிகாவோட ஃபோன் கால் தான். அட்டன் பண்ணலான்னு பார்த்தா டக்குன்னு மூர்த்தி எடுத்து நம்ம வேலை செய்ய பார்க்குறதே வந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான், இந்த நேரத்தில் என்ன கால், அதை பிடுங்க அப்படின்னு பிடுங்கி வச்சு படுங்க படுங்க அப்படின்னு படுக்க வச்சிடறாங்க. இவரை வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படுத்துடுறாரு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா வந்து அண்ணன் பேசுகிற பேச்சில் ஒரு காதலே ரத்தம் வந்துடும், கண்ணை வேறு கிண்டல் பண்ணேன். படுத்துறாரு, படுத்து என்ன பண்ணுறேனே தெரில, திருப்பி கொரட்டை வேறு வந்துருச்சு, அவரால் தூங்கவும் முடியல, வெறுப்பாக இருக்குது, அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியலன்னு அவர் கடுப்போடு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நடந்த பாண்டியன் ஷோஸ் பாக்கியலட்சுமி மெகாசங்கம் அதை பற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இல்லை என்ன தோணுச்சு உங்களுக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்